செல்ல மகள் மரணம். அடுத்தடுத்து சோதனைகளை சந்திக்கும் விஜய் ஆண்டனி. இசையமைப்பாளராக இருந்து முன்னணி நடிகராக உயர்ந்தவர் விஜய் ஆண்டனி. தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர். அவரது செல்ல மகள் உயிரிழந்த நிகழ்வு அவரது ரசிகர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே அடுத்தடுத்து சோதனைகளை அவர் சந்தித்து வருகிறார். நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட விஜய் ஆண்டனியின் இயற்பெயர் பிரான்சிஸ் ஆண்டனி சிரில் ராஜா. பிரதாப முதலியார் சரித்திரம் படைத்த பிரபல தமிழ்கவி வேதநாயகம் பிள்ளையின் கொள்ளுப்பெயரன் விஜய் ஆண்டனி. சவுண்ட் என்ஜினியராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் படிப்படியாக இசையமைப்பாளர், பாடகர், நடிகர், இயக்குனர் என புது அவதாரம் எடுத்தார். பாத்திமா என்பவரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு மீரா, லாரா என்ற இரண்டு குழந்தைகள் இருந்தனர். இசையமைப்பாளராக பல வெற்றி பாடல்களை கொடுத்த விஜய் ஆண்டனி நான் என்ற படத்தில் முதன்முறையாக ஹீரோவாக அறிமுகமானார். இந்த படம் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து சலீம், பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் 2 உள்ளிட்ட பல படங்களில் நடிக்க தொடங்கினார். இந்த நிலையில் அண்மையில் பிச்சைக்காரன் 2 படத்தின் ஷூட்டிங் மலேசியாவின் லங்காவி தீவில் நடைபெற்ற போது ஏற்பட்ட விபத்தில் தாடை மற்றும் மூக்கில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் முக்கிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தினால் அதில் இருந்து மீண்டு வந்து அந்த படத்தை வெற்றிகரமாக மாற்றினார். இந்நிலையில் அண்மையில் அவர் சென்னையில் நடத்திய இசை நிகழ்ச்சி பெரும் வெற்றி பெற்றது. அதே நேரம் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் அவரை தொடர்பு படுத்தி யூடியூப் சேனல் ஒன்றில் வீடியோ வெளியிடப்பட்டது. இதனை கண்டித்த விஜய் ஆண்டனி மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என அறிக்கை வெளியிட்டார். இந்த சூழலில் தற்போது அவரது மகள் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நள்ளிரவு 3 மணி அளவில் உயிரிழந்த நிகழ்வு கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 16 வயதான சிறுமி மீரா தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாக வேலைக்கார பெண் பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு உடலை எடுத்து சென்ற போது ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். மன அழுத்த பிரச்சனையால் சிறுமி மீரா பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.